இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி பாதாம் கத்திலி தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே நான் முந்திரி கேஷ்யூ கத்திலி போட்டிருக்கேன், முந்திரி ஸ்வீட் போட்டிருக்கேன். இது வந்து பாதாம். இப்போ பாதாம் வந்து நான் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். இப்போது சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். 20-30 நிமிஷம் இருக்கும் ஊற வச்சு தோலை எடுத்துடலாம். இல்லைன்னா நீங்கள் நைட்டு ஊற வச்சு காலை செய்கிற மாதிரி சாதாரண தண்ணி ஊற்றி ஊற வச்சு கூட காலையில் நீங்கள் தோலை எடுத்துட்டு செய்யலாம். நான் வந்து உடனே செய்கிறதுனால சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். இது ஊறின பிறகு நம்ம தோலை ரிமூவ் பண்ணிடலாம், பிரித்து எடுத்துடலாம். அது ஈஸியாக வந்துடும். நான் ஒரு கப் பாதாம் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதிலே சுகரு தண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். ஒரே கப்பை வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன்னா இது தோலெல்லாம் வெளியே வந்துடும். அதே போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது பாதாம் வந்து ஈரமாக இருக்குது. இதை ஒரு டவலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம், இல்லை தொடச்சி எடுத்துடலாம். ஈரம் போக ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு, ஈரம் இல்லாத இருக்குது. இப்போது மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் வந்து நான் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். அரை கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி, ஒரு கம்பி பதம் எடுத்துக்கலாம். அரை கப் சுகர், 1/4 கப் வந்து தண்ணி. இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் அளவுலாம் நான் கொடுத்துருந்தேன், அது முன்னாடியே வந்துடுச்சு. ஒரு கம்பி பதம் வரணும், பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் வந்த பிறகு நம்ம இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் பவுடரை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுருங்க, கட்டிகள் இல்லாமல் கலந்துடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம செய்திடலாம். சிம்மில் வச்சு நல்லா கலரி விடும். இதுக்கு நெய் தேவையில்லை, நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். அப்போ தான் அது கடாயில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான், இல்லை சேர்க்கலான்னாலும் பரவாயில்ல. இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர், பால் பவுடர் சேர்க்குறேன். அது கூட உங்கள் விருப்பம் தான், சேர்க்கணும்னு கிடையாது. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்க்குறேன். அது உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம். அவ்வளோதான், ஒரு டீஸ்பூன் தான், சின்ன டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 10 நிமிஷம் கூட ஆகாது, உடனே உடனே செய்திடலாம். கெஸ்ட் யாராவது வந்தாலும் நீங்கள் செய்து கொடுக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் தான் செய்தேன். நீங்கள் வந்து இதே வேணும்னா இதே அளவுகளை டபுளாக்கலாம். எந்த கப்பில் அளக்கிறோமோ அதிலே எடுத்துக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நான் நெய் சேர்க்குறேன். இப்போ வந்து இதுக்கு அப்படியே திரண்டு வரும், கடாயில் ஊட்டாமல். இப்போ சாஃப்டாகிடும் நெய் ஊற்றின பிறகு. பாருங்கள், நல்லா திரண்டு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் பட்டர் ஷீட் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த பட்டர் ஷீட்டில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், அப்படியே டைரெக்டாக நம்ம கையை வைக்க முடியாது. பாருங்கள், கொஞ்சம் நம்ம நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம், அப்போ தான் பட்டர் ஷீட்டில் ஒட்டாது. அப்படியே அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கலாம், இல்லை ஆறின பிறகு கையில் கூட பிசைஞ்சிக்கலாம். இது மேலே வந்து நான் சப்பாத்தி கட்டை வச்சு அழகாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரேன். அப்படியே திரட்டி எடுத்துகிட்டு வரேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் மாதிரியே கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயராக கூட கட் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம்தான். நான் கடையில் விற்கிற மாதிரியே நான் கட் பண்ண போகிறேன். அந்த ஓரத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது மேலே வந்து சில்வர் பேப்பர் வைக்கிறேன், சில்வர் லீஃப் வைக்கிறேன். அது கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான், ஒரு அழகுக்காக தான். இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் இல்லை.
அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸி, கட் பண்ண ரொம்ப அழகாக வரும். நீங்கள் கொஞ்சம் ஆறின பிறகு சூடு இருக்கும்போது இந்த சில்வர் லீஃப் வந்து நீங்கள் ஒட்டக்கூடாது, அப்படியே மெல்ட் ஆகிடும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறமா கூட இது எடுத்துடலாம், ஆறின பிறகு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது கட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி. இது பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாதாம் அப்படியே சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.